ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமேக்கர் ஹாபி. இன்றைக்கி மார்னிங் இந்த வருஷத்தோட கடைசி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியாக புட்டு பண்ணியிருந்தேன். ஸோ புட்டு பண்ணதில் மிச்சம் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு காமிச்சிடறேன், பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து அவதார் மூவி போகலான்னு என் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்துருக்காரு. ஸோ அதனால் காலையிலேயே வந்து சமையலெல்லாம் முடிச்சிடணும். ஸோ 11:15 ஷோ கிளம்புறதுனால கீரை வந்துச்சு. ஸோ கீரை கூட்டு பண்ணிடலான்னு வாங்கியிருந்தேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ க்ளீன் பண்ணி கொடுக்குறதே வந்து 30 ருபீஸ் இது வந்து பேக்கெட்டு. அண்ட் நைட்டே வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன் இட்லி அரைக்கிறதுக்கு, சாரி இட்லி மாவு அரைக்கிறதுக்கு. நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி ஊற வைங்க. ஸோ இது வந்து ஆழாக்கு. ஸோ இந்த ஆழாக்கில் வந்து நான் வந்து 2 டம்ளர் இட்லி அரிசி அண்ட் 2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் ஒரு முக்கால் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அப்படின் போது 1 டம்ளர் அரிசி, இன்னொரு டம்ளர் பச்சரிசி அண்ட் அரை ஆழாக்கு உளுந்து போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தனித்தனியாக ஊற வச்சு அரைக்க அதெல்லாம் இப்படி செஞ்சாலுமே இட்லி வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். அண்ட் தோசையும் வரும். உங்களுக்கு இட்லி ஒயிட்டாக வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெந்தயம் இதில் போடலை. ஸோ இட்லி தான் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு தோசைக்கும் சேர்த்து அப்படின்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த கலர் வரும். அண்ட் நாம் வந்து இன்றைக்கி கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த கடலைப்பருப்பு வந்து இப்போ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் போதும். லைட்டாக அது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். குக்கர் வந்து விசில் வர்றதுக்குள்ளே கீரையை வந்து அலசி வச்சுக்கலாம். இதை பெருசாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 வாஷ் பண்ண போதும். இது ரூட்ஸ் இல்லாதனால மண்ணும் இருக்காது. ஸோ நார்மலாக அலசினாலே போதும். இப்போது கடலைப்பருப்பு பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் பார்க்க முழுசு முழுசாக இருக்க மாதிரிக்கும். ஆனால் வந்து லைட்டாக வந்து நம்ம கையை வச்சு நசுக்குனா வந்து நசுங்கும். அந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதும். இப்போது அதே குக்கரில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கொஞ்சம் அப்படியே ரஃபாக வந்து அரிஞ்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பெருசாக வந்து மெனக்கெடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் கட் பண்ண எல்லா கீரையுமே வந்து அந்த வேக வச்ச பருப்பில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த கீரைக்கு மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வந்து கீரை வந்து அப்படியே வந்து அமுங்கிடும். ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டியில் தான் நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது குழம்பு மிளகாய் பொடி. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் அது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டுமே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபைனலாக கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீரையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து கீரையிலேருந்தே வரும். தேவைப்பட்டால் சும்மா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி இப்போ ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ சும்மா ரஃபாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோவே தான். ஸோ இது விசில் வர்றதுக்குள்ளே வந்து நம்ம போட்ட மாவு வந்து அரைஞ்சிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்து வந்துருச்சு. ஸோ தனித்தனியாக அரைக்க தெரியாது, எனக்கு மாவே அரைக்க தெரியாது அப்படின்றவங்க இது மாதிரி அரைச்சி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக எங்கேயாவது போகணும் அந்த மாதிரி டைமில் மாவு அரைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மெத்தடில் தான் மாவு அரைப்பேன். ஸோ மாவு வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாதம் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து கிண்டி விட்டுட்டு மாவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கேமரா வந்து திருப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரசம் தான். ஸோ நேற்று வச்ச ரசம், நேற்று வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால சாம்பார் ரசம் ரெண்டுமே வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் தான் கழிச்சு ரசம் அப்படியே இருந்தது. அதனால் ரசத்துக்கு தான் இன்றைக்கி கீரை கூட்டு வந்து பண்ண போகிறோம், ஏன்னா கிளம்புறோம் அப்படின்றதுனால. அண்ட் இப்போ மாவு வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாட்டிடலாம். ஸோ நம்ம நைட் வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே மாவு வந்து புளிச்சிரும். அப்போ நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணிக்கலாம். அண்ட் மார்னிங்க்கும் டிஃபனுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து தான் காலையில் வந்து இன்றைக்கி மாவு அரைக்கிறேன். எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். நான் பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சில்வர் பாத்திரம் தான் நான் வந்து மாவு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். தேவைப்படும் போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட கீரை கூட்டம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு.
அண்ட் பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், இப்போ பார்த்தா பருப்பு தான் இருக்க மாதிரி இருக்குது. கீரை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அமுங்கிடுச்சு. அதுக்காக தான் சொன்னேன் காரம் உப்புலாம் வந்து பார்த்து போடுங்கன்னு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் வச்சு ஆஸ் யூஷுவல் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா. இல்லைனா இந்த ரெண்டே போதும், ஏன்னா கருவேப்பிலாம் நான் போட மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி கீரை அப்படின்றதால நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டேன். இப்போது இதை அகெயின் வந்து ஸ்டவ்வில் வச்சு சும்மா லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே விட்டுருங்க, ஏன்னா பப்புக்கு ஊட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால். அண்ட் அவ்வளோதான், இது எல்லாத்தையும் முடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது வந்து எல்லாமே ரெடி. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடறேன், ரசம் கூட்டு அண்ட் மாவு சாதமும் வடித்து வச்சாச்சு. இப்போது நாங்கள் கிளம்புறோம், பாய் பாய். ஸோ டைம் ஆகிடுச்சு அதனால். ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் மாமனார் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சு வச்சுருந்தார். ஸோ வீட்டு வாசலில் இருந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டி போட்டு வச்சுருக்காரு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெட்டி வச்சுட்டாரு, ஏன்னா இது சம்மர் டைம் அப்படின்றதுனால இலைலாம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டிட்டாரு. ஆனால் அப்போ தான் வந்து நிழல் தேவை என்னவோ பண்ணிட்டாரு சரி அப்படின்ட்டு நாங்கள் அதெல்லாம் தாண்டி அப்படியே கிளம்பி போயிட்டோம். அண்ட் நாங்கள் இன்றைக்கி வந்து தியேட்டர் வந்து விஆர் சினிமாஸ் பட்டாபிராமில் இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும் உண்மையிலேயே பட்டாபிராமில் இப்படி ஒரு தியேட்டர் இருக்குது அப்படின்ற விஷயமே. ஸோ உள்ளே எப்படி இருக்கும் தெரியாது அப்படி தான் நினச்சி போனேன், பட் உள்ளே வந்து உண்மையிலேயே நார்மலாக நம்ம தியேட்டர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு, மொக்கையாலாம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பப்பு ஃபஸ்ட்டு இதை தான் வந்து தியேட்டருக்கு போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் தியேட்டரை வந்து அப்படியே பே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சவுண்ட் வந்த உடனே வந்து பயங்கரமாக வந்து பயந்துட்டார். ஸோ காது மூடிட்டு தான் ஆல்மோஸ்ட் உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் வந்து அவன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் மூவி பார்த்தான், அதுக்கப்புறமேட்டு அசோஷியல் மொபைல் வச்சுட்டு உட்காந்துட்டான். அவனுக்கு பிடிக்கலை, ஏன்னா குழந்தை இல்லையா, ஸோ அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கறது கஷ்டம் அதனால். பட் படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால அப்படியே ஆவடி போயிட்டு கேக் வாங்கி வந்துட்டோம். ஸோ கட் பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நியூ இயர் நெக்ஸ்ட் இயர் நாம் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.